ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து Part-7 நைன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர். லாஸ்ட் கிளாஸில் நேத்திக்கு போட்ட வீடியோவில் வந்து இது அதனுடைய கண்டினியூஷன் வந்து இது வி ஆர் சீயிங் Part-7. இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் கோமதி மேத்ஸ் அல்லது கோமதி தர்மராஜனுங்கிற நேமில் பார்க்கலாம். நவ் வி சி ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ். இது ஜே நம்ம மேத்ஸ ஃபாலோயிங் ஜே பார்ட் பார்க்குறோம். வி சி த ஃபர்ஸ்ட் ஒன். ஐ வில் நெவர் ஃபர்கட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டுருக்கு. இந்த இடத்துல யூ சீ த வேர்ப், இங்கே வேர்ப் என்ன இருக்குது, வில் ஃபர்கட். இந்த நெவர் அப்படிங்கிறதெல்லாம் நீ மைண்ட் பண்ண வேண்டாம். வில் ஃபர்கட் அப்படிங்கிறப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லையா. ஃப்யூச்சர் டென்ஸ் வர்றப்போ நமக்கு இதில் வந்து ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. இந்த பார்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டாம். வில் ஃபர்கட் அப்படிங்கிறப்போ நமக்கு வில் ப்ளஸ் பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம் என்ன, ஃபர்கட்டன். ஃபர்காட் ஃபர்காட்டன் இல்லையா, சாரி ஃபர்கட் ஃபர்காட் ஃபர்காட்டன். அப்போ நமக்கு இந்த லாஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக ஆப்டாக பொருந்தது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அந்த ஒன் எடுத்து இதுக்கு மேட்ச் பண்ணுவேன். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பேசிவ் வாய்ஸ். இந்த பேசிவ் வாய்ஸில் வில் பி ஃபர்கட்டன். ஸோ ஈஸியாக நீ மேட்ச் பண்ணிக்கலாம். யூ சி த செகண்ட் ஒன். மதர் மேட் ஏ கேக் எஸ்டர்டே. இந்த இடத்துல வேர்ப் என்ன, மேடு இல்லையா. அப்போ இந்த மேடு அப்படிங்கிறத இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் அல்லது வேர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வந்து வரணும். சிங்குலராக இருந்தால் வாஸு, ப்ளூரலாக இருந்தால் வேர். ஸோ இந்த இடத்துல இங்கே என்ன எங்கே வருது, மதர் அப்படின்னு வர்றது. ஹியர் யூ ஆர் கிவன் த டீர் கேக். இந்த இதுக்கு வருது இல்லையா. யூ சி த செகண்ட் ஒன். இதை வெரிஃபை பண்ணிக்க, இங்கே வாஸ் வருது, தேர்ட் ஃபார்ம் வருது. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இங்கே ஒரு வெர்பாக இருக்கிறது, இந்த இடத்துல நமக்கு டூ வெர்ப் ஃபார்மாக மாறும் அப்படின்னு சொல்லி வருது. இங்கே வந்து ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் யூ ஆர் மேட்சிங் த ஃபாலோயிங். தென் ஹாவ் யூ ஃபினிஷ் த ரிப்போர்ட். இங்கே வெர்ப் என்ன, ஹாவ். தென் ஃபினிஷ்டு, ஹாவ் வந்தால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வந்தால், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் அந்த மாதிரி வந்தால் பேசிவ் வாய்ஸில் என்னவா மாற்றுவோம் நம்ம, ஹாவ் தென் பீன் தென் தேர்ட் ஃபார்ம் V3. இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். எப்போ ஹாவ் வர்றப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். அந்த பீன்கிறத பார்க்கணும். வில் வந்தால் பி, ஹாவ் வந்தால் பீன். அப்போ இந்த இடத்துல எது வருது, இங்கே இல்லையா, இங்கே ரிப்போர்ட். எஸ் திஸ் ஒன். இங்கே ஹேஸ் பீன் ஃபினிஷ்டு. அப்போ தேர்ட் ஒன், இது வந்து தேர்ட் ஒன். இந்த ஹாவ்ங்கிறது இங்கே எப்படி ஹேஸ் அப்படின்னு மாறுதுன்னா, இங்கே இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது சிங்குலர். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல போன கிளாஸ்லேயே பார்த்தோம் நம்ம ஐ வி யூ தே, ஐ வி யூ தே இதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஹாவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் சிங்குலர் வர்றப்போ நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல இந்த ரிப்போர்ட்னு இருக்கு இல்லையா, ரிப்போர்ட் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம். ஸோ சிங்குலர் ஃபார்ம் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் ஹேஸ். நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இங்கே என்ன இருக்குது, ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன் வந்து த டைகர் வாஸ் சேசிங் த டீர். நான் இதெல்லாம் இப்படி மறைக்கணுன்ட்டே அவசியமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒவ்வொரு ஆன்சரும் எப்படி வருது அப்படிங்கிறது சொல்லிகிட்டே தான் பார்க்குறோம். த டைகர் வாஸ் சேசிங், இந்த இடத்துல வாஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாவே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், பீயிங் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்கணும். ஐஎன்ஜி ஃபார்ம் மீன்ஸ் யூ ஆர் சீயிங் பீயிங். இல்லாட்டி இந்த இடத்துல எழுதுகிறேன், ஐஎன்ஜி அப்படின்னு வந்தாவே அங்கே பீயிங் எங்கே இருக்குதுன்னு பாரு. உடனே அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணிடணும். இங்கே பீயிங் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது இல்லையா. இங்கே பீயிங் வாஸ் தென் தேர்ட் ஃபார்ம். இப்போ ஃபோர்த் ஒன்னுக்கு இது வந்து மேட்ச் ஆகும். தென் சி ஹேஸ் ரிட்டன் ஏ நாவல். இந்த இடத்துல ஹேஸ் ரிட்டன், ஹாவ் ஹேஸ் வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல பீன். ஹேஸும் ஹாவும் வந்தால் பீன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்க.
அப்போ இந்த இடத்துல ஹேஸ் பீன் ரிட்டன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஒன்னுக்கு நமக்கு மேட்சிங் ஆகுது. ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஹியர் யூ ஆர் கிவன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ஃபர்கட்டன் பை வி. இது எல்லாமே அந்த ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கு, இதை திரும்ப நான் படித்து காமிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இந்த மேத்தை ஃபாலோயிங்க்கு அப்புறம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து Part-8 இம்பரேட்டிவ் இன் பேசிவ் ஃபார்ம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறேன். தேங்க்யூ.